Hi friends, welcome back to our channel. இன்னைக்கான வீடியோல நாம திருச்செங்கோடுல இருக்க அர்த்தநாரீஸ்வரர் கோவில்ல இருக்க அர்த்தநாரீஸ்வரரை வணங்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். சோ பாத்தீங்க அப்படினா டாப் வியூ அதான் and வந்து அங்க பாத்தீங்க அப்படினா இன்னும் அங்க இருக்கு ஒரு டாப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரம் தெரியும். நான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் கேமரால காட்டுறேன். சோ அங்கேயும் நம்ம வந்து போக போறோம். மேல போறதுக்கு பைக் வசதி கார் வசதி இருக்கு. சோ வந்தீங்க அப்படினா நீங்க வந்து அதலயும் நேரடியா பைக்ல போய்க்கலாம். அப்படி இல்ல அப்படினா கிட்டத்தட்ட 1200 படிக்கட்டுகள் இருக்கு. சோ அந்த படிக்கட்டுகள் மூலமா நம்ம நடந்தே கூட போயிரலாம். சோ இந்த வீடியோல நாம வந்து பார்த்தோம்னா மேல அர்த்தநாரீஸ்வரரை பார்க்க போறோம். அண்ட் திரும்ப கீழ வந்து நாம வந்து பார்த்தோம் அப்படினா மெயினா அங்க இருக்க நாகராஜா. ஓகேங்களா? சோ 60 அடி நீளத்துக்கு வந்து நாகராஜா சிலையை வந்து தத்ரூபமா வந்து வடிச்சிருப்பாங்க. சோ அதையும் நாம வந்து பார்க்க போறோம். பிளஸ் அதுக்கு வந்து நாம வந்துட்டு பால் அபிஷேகமும் பண்ண போறோம். சோ இந்த வீடியோ வந்துட்டு தொடர்ந்து பாருங்க. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க நம்ம சேனலுடைய முதன் முதலாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள இருப்பலாம். ஃப்ரெண்ட்ஸ் மலை கோவிலுக்கு வரீங்க அப்படின்னா இந்த மலைப்பாதை ஓகேங்களா ரோடு வழியாக வர ட்ரை பண்ணி பாருங்கள். டூ வீலரில் வந்தாலும் சரி இல்லை அப்படி இல்லைனாலும் பஸ்ஸில் வந்தாலும் சரி மலைப்பாதை செம்மையாக சூப்பராக இருக்குது. வந்தீங்க அப்படின்னா இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. நம்ம வந்துட்டு கோவிலோட என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். பேக்ரவுண்டில் தெரியறது தான் வந்து கோபுரம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அஞ்சு நிலை இருக்க கோபுரத்தில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். நான் உட்காந்துருக்க இந்த இடத்துக்கும் மேலே நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நடந்து வர பாதையில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்க நுழைவாயில், அப்படி இல்லைன்னா கார் பைக்கில் வந்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வர நுழைவாயில். ஸோ இந்த நுழைவாயில் பார்த்தோம்னா அஞ்சு நிலைகளாக இருக்கும். ஸோ இதில் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12 ராசிக்குரிய குறிகளை வந்து உங்களால் பார்க்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள் மீன ராசி, கும்பம், மேஷம், மகரம்னு சொல்லிட்டு என்ன ராசி இருக்கோ அதற்கான குறியை வந்து நீங்கள் இந்த மண்டபத்து மேலே அண்ணாந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் வந்தீங்க அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ இந்த படிக்கட்டு மூலமாக நம்ம நடந்து மேலே போனோம் அப்படின்னா விநாயகரை தரிசிச்சுட்டு இதில் லெஃப்ட் சைடில் மேலே போகலாம். ஸோ டாப் வியூவுக்கு நம்ம போகிறதுக்கு இதுதான் பாதை. எனக்கு பின்னாடி பாருங்கள் ஒரு பாறை இருக்கும் பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து டாப் வியூக்கு போகிற பாறை பாதை எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பாறையாக தான் இருக்குது. உங்களுக்கு பேக் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பாறை, பெரிய பெரிய பாறையாக இருக்குது. நான் சண்டேயில் வந்தனால ஏகப்பட்ட கும்பல். பாதை பாதி தூரம் போனோடனே ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலைக்கு வரீங்க அப்படின்னா டாப் வியூக்கு வரீங்க அப்படின்னா பாக்கெட்டில் எந்த வித ஃபுட் ஐட்டம்ஸும் ஸ்நாக்ஸும் வந்துட்டு கையில் கொண்டு வந்துடாதீங்க தெரிகிற மாதிரி. அப்புறம் இங்கே இருக்க
மங்கீஸை தான் அதை சாப்பிடும், நம்ம சாப்பிட முடியாது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பேக் வச்சுருந்தீங்கன்னா பேக்குள்ளே வச்சு உங்கள் திங்ஸ் எடுத்துகிட்டு வாங்க. இங்கே பாருங்கள் பேக்ரவுண்டில் காட்டுறேன், ஒரு குடும்பமே இங்கே இருக்குது. ஒரு குடும்பமே வர்றவங்களையெல்லாம் வழிப்பறி பண்ணி இங்கே பாருங்கள் கூட்டாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி யாருக்கிட்ட பிளான் பண்ணி இருக்கிறத புடுங்களான்னு. எத்தனை 4-5 இருக்குது. பார்த்தீங்களா எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்து வாங்க. தொடர்ந்து ஏறுற இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல வந்துட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக டாப்பில் ஏறுற மாதிரி ஒரு பாதை இருக்குது. அந்த இடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்க. இதோ பாருங்க இந்த இடம்தான். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கொஞ்சம் தூரம் வந்தோம்னாவே எங்கே பாருங்கள் மலை மேலே இருக்க உச்சியில் இருக்கிற கோவிலை வந்து பார்க்க முடியுது. ஆனால் ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே பாறை, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு வெயில் நேரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா காலெல்லாம் சுட்டு கொதிச்சிடும். அதனால் முடிஞ்சாலும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டு போவாங்க. பட் இந்த மந்தில் கிளைமேட் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏறுறதுக்கும் நல்லாயிருக்கு. பாறையில் எந்த வித ஹீட்டும் வந்து தெரிஞ்சிக்கல, நல்லாயிருக்கு ஏறி வர்றதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் அந்த டாப்பு தான், நம்ம கொஞ்சம் நேரத்தில் டாப் வியூக்கு போக போகிறோம். இது கொஞ்சம் ஃப்ளாட்டாக பள்ளத்துக்குள்ளார இறங்குற மாதிரி இருக்குது. பொறுமையாக இறங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் மட்டும் பள்ளமாக இருக்கும், பட் ஏறுறதுக்கு இறங்குறதுக்கு நல்லா சுலபமாக இருக்குது. இந்த குழியில் குட்டி குட்டி மீன்லாம் இருக்குது, மழை தண்ணி தேங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நிறைய குழவிகள்லாம் இருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள் இந்த தண்ணியை ஊற்றி இந்த இதில் நடந்து போகையில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரைட் சைடில் பாருங்கள் முருகன் வந்து அழகாக வேலவன் வேலை வச்சுருக்க மாதிரி சூப்பராக இருக்குங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இந்த மலை உச்சி ஏறி வர்றதுக்கு பார்த்தோம்னா நிற்காமல் நம்ம நடந்து வந்தோன்னா 15 நிமிஷத்துலேயே வந்துட்டு போயிடலாம். கிட்டத்தட்ட 60 அடி சொல்றாங்க, ரொம்ப நீளமாகவே தான் இருக்குது படிக்கட்டு சைடில். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நம்ம நாகராஜாவுக்கு பால் ஊற்ற போகிறோம் தலையில. ஆ அப்படி ஊற்றுங்க.